வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் செய்திகள் சென்ற இலங்கை அமைச்சர் அரசியலில் ஈடுபடுவேன் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தத்தில் கரிசனையை வெளிப்படுத்திய அமைச்சர் இனி விரிவான செய்திகள் இலங்கை காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து தமிழகம் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கான பயணிகள் கப்பல் சேவையின் ஆரம்பத்திகது இரண்டாவது முறையாக மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப காரணங்களால் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட அனுமதி சீட்டுக்களுக்காக கட்டணங்கள் திரும்ப செலுத்தப்பட்டிருந்தன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய துறைமுகங்கள் நேர்வழி போக்குவரத்து ஆயுஷ் துறை அமைச்சர் சார்பானந்தா சோனோவால் ஆகியோர் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் தலைநகர் ஜெனீவாவுக்கு உலக நாடுகளிலுள்ள தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் சர்வதேச தொழிற்சங்க மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் பயணம் மேற்கொள்ள உள்ளார் மேலும் அவருடன் அமைச்சரின் ஆலோசகர் ஹரித விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான பொறுப்பாளரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவருமான பரத் அருள்சாமியும் உரிமை ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுடன் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் பழிப்பாளரையும் சந்தித்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மலையகம் இருநூறு நிகழ்வு தொடர்பாகவும் சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படுவதுடன் இக்கூட்டமானது ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவையே நடைபெறும் என்பது கருத்தில் கொள்ளக்கூடிய விடயமாகும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயிருள்ளவரை அரசியலில் ஈடுபடுவேன் என கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இலங்கை அரசியலில் நீண்ட காலமாக முக்கிய பங்கை வகித்த மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உறுப்பினர்களுடன் இணைந்து காட்சியினை முன்னோக்கி நகர்த்துவதற்காக செயற்பாடுகளை மேற்கொள்கிறார் எனவும் கருத்து தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜனபெரமுன பெருமன வேட்பாளரை நிறுத்தும் எண்ணத்தை தெரிவித்த அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரும் எண்ணம் இல்லை எனவும் புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் எனவும் கூறியமை கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகும் பாராளுமன்றத்தின் சுயாதீன உறுப்பினரான பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் நாட்டில் தேர்தல் நடத்தப்படுமானால் தற்போது நடைமுறையில் உள்ள நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு எதிர்கட்சிகள் ஆதரவளிப்பதோடு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது எனவும் கூறியுள்ளார் அதேவேளை அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆகியன ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்த்தன இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேர்தலை நடத்துவதற்காக அதிகளவிலான பணத்தினை செலவிட முடியாது எனவும் கூறியுள்ளார் இவ்வாறு அவர் கூறியதில் பாரிய திட்டம் ஒன்று இருக்குமெனவும் மற்றும் தேர்தலை நடத்துவதற்கான சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தையும் இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக ஜிஎல் பேரிஸ் தெரிவித்திருந்தார் பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்தின் போக்கு உலக அளவில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்ற யதார்த்தத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அங்கு பயிற்சிக்காக சென்றிருந்த காலத்திலேயே ஏனால் உணரக்கூடியதாக இருந்தது எனவும் இவ்யுத்தம் தொடர்பாக கரிசனையை வெளிப்படுத்தியதுடன் உரிமையும் சமாதானமும் பாலஸ்தீனத்தில் நிலவ வேண்டும் எனவும் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கருத்துரைத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எமது மண்ணிலும் நான் இருந்த எமது ஆண்டிய இபிஆர்எல் அமைப்பிலும் கண்காட்சிகளை நடத்தி பாலஸ்தீன விடுதலைக்கு பகிரங்க ஆதரவினை தெரிவித்திருந்தது போர் வெறியாளர்களாக அவர்கள் போராட புறப்பட்டவர்கள் அல்ல தம் தேசத்தின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் அவர்கள் என்று தெரிவித்திருந்தார் பாலஸ்தீன இஸ்ரேலில் போர் முயகங்கள் சூழ்ந்துள்ள இருதரப்புமே பொதுமக்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்ட வேண்டும் மக்களின் உரிமைகள் வழங்கப்பட்டு மற்றும் நிரந்தர சமாதானம் அங்கு உருவாக வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் பாலஸ்தீனத்தில் மாத்திரமல்லாமல் மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தமென்ற நிலை எல்லா இடத்திலும் நிலவ வேண்டும் என்றும் அத்துடன் பாலஸ்தீன விவகாரத்தினை போன்றே எமது மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான சரியான வழிமுறைகளை முன்கூட்டியே முப்பது வருடங்களுக்கு முன்னர் தன்னால் முன்மொழியப்பட்ட போது அதனை ஏற்றுக்கொள்ள மருத்துவர்கள் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்து சமுத்திர எல்லை நாடுகள் சங்கத்தின் அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு விஜய மூன்றினை மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இவரை உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஆகியோர் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றனர் கொழும்புக்கு மீண்டும் வருகை தந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய இலங்கை உறவுகள் தொடர்ந்து முன்னேற்றமடைந்து வருவதாகவும் அவரது தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் உட்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்த இருக்கின்றார்கள் திருகோணமலை துறைமுகத்தில் இந்தியா முன்னெடுக்கவுள்ள அபிவிருத்தி பணிகள் சீனகுடா விமான நிலையத்துக்கு விமான சேவைகள் ஆரம்பிப்பது திருகோணமலை எண்ணெய் குதங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடல்களை நடத்தக்கூடும் என ராஜதந்திரமற்ற தகவல்கள் குறிப்பிடுகின்றன இவ்வாறான சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட வடக்கின் ஏனைய கட்சிகளும் தெற்கின் சில தமிழ் கட்சிகளும் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்க நேரத்தை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் தமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக விமர்சித்து தனிப்பட்ட ரீதியில் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளார் இந்த கடிதம் இரண்டொரு தினங்களுக்கு முன்னராகவே ஜனாதிபதிக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் கூறப்படுகின்றது குறித்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளதாவது உங்களின் அண்மைக்கால வெளிநாட்டு விஜயத்தின் முழு வெற்றியையுமே நீங்கள் ஜெர்மன் ஊடகவியலாளருக்கு அளித்த பேட்டியில் அப்படியே கலங்கப்படுத்தி விட்டது நீங்கள் கடும் போக்குவாத சிங்கள வாக்காளர்களின் ஆதரவை உறுதிப்படுத்துவதற்காக அப்படி செய்திருக்க கூடும் அதனால் எதிர்வரும் தேர்தலில் சிங்களவர்கள் அல்லாதவர்களின் கணிசமான வாக்குகளை நீங்கள் இழப்பீர்கள்

மாகாண சபை நிர்வாகத்தை ஆளுநருடன் சேர்ந்து முன்னெடுக்கத்தக்க வகையிலான ஓர் ஏற்பாடு நிதியரசர் விக்னேஸ்வரன் தரப்புடன் ரணில் விக்ரமசிங்க இணங்கினார் என்று கூறப்படுகின்றது மேலும் வடக்கு மாகாண ஆளுநராக பதிமூன்றாவது திருத்த நடைமுறையாக்கம் மற்றும் மாகாண சபை விடயங்களை கையாளக்கூடிய தகுதியுடைய ஒருவரை நியமிக்கவும் ஜனாதிபதி நீரியரசர் விக்னேஸ்வரனிடம் உறுதி அளித்துள்ளார் அத்தோடு தமிழ் நடைமுறைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண சபை உள்ள நிலையில் அதன் பிரதம செயலாளராக தமிழ் தெரியாத ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலைமையை மாற்றுவதற்கும் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் உயர் பதவியை மத்திய அரசின் உயர் அதிகாரியே கையாளும் முறைமையை மாற்றவும் விக்னேஸ்வரனுக்கு ராணி விக்ரமசிங்க நேரில் வாக்கு கொடுத்திருந்தார் என கூறப்படுகின்றது